அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மர்மமான காடு, அதுவும் மக்கள் நடமாட்டமே இல்லாத காடு. உள்ளே போவதற்கு அரசாங்கமே தடை செய்யப்பட்டு நுழைவாயிலில் ஒரு எச்சரிக்கை பலகை, மீறி போனால் உயிரிழப்பு, அப்படியே உயிருடன் திரும்பி வந்தாலும் தன் மதியை இழந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட காடுதான் எங்கு உள்ளது? அதில் என்னதான் மர்மங்கள் அடங்கியுள்ளது? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதற்கு முன்னால் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பல ஆண்டுகளாக மனிதர்கள் காலடிப்படாத இந்த காட்டுக்குள் மனிதர்கள் சென்றால் ஆரம்பத்தில் தனது வசீகரத்தால் கவர்ந்து வந்த பாதை அறிய முடியாத செய்துவிடும். அப்பேற்பட்ட இடம்தான் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலிலுள்ள பேரிஜம் பகுதிக்கு அருகில் உள்ள 12 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள மர்மமான காடுதான் இந்த மதிக்கட்டான் சோலை. இந்த உலகில் பல விஷயங்கள் விடை தெரியாத மர்மங்களாகவே உள்ளது. அதற்கு எந்த விளக்கமும் அறிவியல் பூர்வமாக கொடுத்தாலும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை. அதில் மதிக்கட்டான் சோலையில் உள்ள மர்மங்களும் அமானுஷ்யங்களும் திகழூட்டும் நிகழ்வுகளும் கலக்கத்தை ஏற்படுத்தி திகழடைய வைக்கிறது. இங்கு வாழும் மலைவாழ் மக்கள் இந்த காட்டை கிறுக்கு காடு என்று சொல்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் பல இருந்தாலும் முக்கியமான 3 காரணம் என்னவென்றால், 1, இங்கு ஏராளமான தாவரங்கள் உள்ளே இருப்பதாலும், மற்றொன்று, இந்த மதிக்கட்டான் சோலையில் ஒருவிதமான பூநாகம் பூக்கள் இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். இந்த பூக்கள் பூத்து பின்னர் வாடி கீழே உதிர்ந்துவிடும். அப்படி விழும் மலர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். அதிலிருந்து ஒருவித வாசம் பரவும். அந்த வாசம் வருடம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கும். இந்த வாசனையை கொஞ்சம் நேரம் முகர்ந்தாலே போதை போன்ற மயக்கம் ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாக மனிதர்கள் மரணத்தை தழுவ நேரிடும். மீறி உயிரினம் திரும்புபவர்கள் தங்கள் அறிவை இழந்து ஒருவித பைத்தியக்கார மனநிலையில்தான் இருப்பார்கள் என்றும் சொல்கிறார்கள். மற்றொரு காரணம், புகழ்பெற்ற பழனி கோவிலில் உள்ள முருகன் சிலையை வடித்த போகர் சித்தர் உருவாக்கிய மற்றொரு சிலை ஒன்று இந்த காட்டுக்குள் இருப்பதாகவும், அந்த சிலையை பாதுகாக்க சித்தர்களின் சித்து விளையாட்டில்தான் காட்டுநுள் அத்துமீறி நுழைபவர்களை இவ்வாறு பைத்தியக்கார மனநிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்னும், இன்னும் அவர்களது மரணம் சம்பவிக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இன்னும் சிலர், மிகுந்த அடர்வனமாக இருப்பதால் சூரிய ஒளி இக்காட்டில் புகாது, ஆகவே பகலில் கூட இருளாகவே இருக்கும். சில அங்குலம் உயரத்திற்கு தரையிலிருந்து மேலே கொட்டி கிடக்கும் இலை மற்றும் தலைகளின் மேல் நடக்கும் மனிதர்கள் காலடி பட்டதும் தான் அறியாது சிறிது தண்ணீர் தேங்கியிருந்த அந்த புதக்குழியில் சிக்கி மரணம் அடைவார்கள். இன்னும் நாம் இயற்கையின் ஆபத்தை எப்படி கூறினாலும் இவ்விஞ்ஞான உலகத்தில் இதை மறுக்க ஒரு சிலர் உண்டு. அதன் அடிப்படையில் கடைசியான காரணம், இங்கு அடர்ந்து படர்ந்த ராட்சச குடை போன்ற மரங்களும் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலும் வண்டு பூச்சி இனங்களில் மற்றும் பறவைகளின் புதுவித சத்தங்களும் நிச்சயம் எவரையும் திகைப்படைய வைக்கும். இவைகள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கும் பயம் காரணமாக இந்த காட்டுக்குள் நுழைபவர்கள் தங்கள் மனநிலையை இழந்து வந்த வழி மறந்து இருளில் பாதை மாறி பெரும் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த காட்டிலேயே சுற்றி சுற்றி இறுதியில் தங்கள் உயிரை விடுவார்கள். அல்லது மீட்கெடுக்கப்படாமல் தாங்கள் சந்தித்த இந்த பயங்கர அனுபவத்தின் காரணமாக ஒருவித பிரமை பிடித்து மனநிலைக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் 4வது காரணம்தான் உண்மையாக இருக்கும் என்று நாம் அறிவு நமக்கு உணர்த்துகிறது. எது எப்படியோ இயற்கையின் இந்த பிரம்மாண்டம் நிச்சயம் அதிசயம்தான், ஆபத்தானதுதான். நன்றி, வணக்கம்.